Dear students, welcome to Shisha Academy. நீங்க நம்ம வந்து 10th ஜியோகிராஃபில 3rd lesson India agriculture. ஓகே. அதுல வந்து மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு. சோ மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படி பார்க்கலனா இட் இஸ் a scientific management of water resources in our country. இது வந்து என்னவா ஒரு அறிவியல் பூர்வமான தண்ணியை மேனேஜ் பண்ணுறது, எப்படி நீர் வளத்தை சேகரிக்கிறது, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்றது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் ரிவர்ஸ் இஸ் எய்ம்ட் அட் மெனி பர்பஸஸ். ஸோ ஒரு நதிக்கு இடையில வந்து நம்ம ஒரு ஆற்றுக்கு இடையில டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அதில் என்ன நிறைய எய்ம்ஸ் இருக்கான், நிறைய குறிக்கோளோடு அந்த மாதிரி பண்ணுறோம். ஹென்ஸ் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறாங்களா, மல்டி பர்பஸ், ஒரு விஷயத்துக்காக இல்லை நிறைய விஷயத்துக்காக இந்த மாதிரி அணை கட்டுறோன்றாங்க. The various purposes of dams serves are irrigation, hydropower generation, water supply for drinking and industrial purpose, controlling floods, development of fisheries, navigation, etc. ஸோ என்னென்ன பர்பஸ், மல்டி பர்பஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ என்னென்ன பர்பஸ் இருக்குது ஒரு டேம் வந்து நம்ம கட்டுறதுனால அப்படின்னு பார்த்தோன்னா, இரிகேஷன் நீர் பாசனத்துக்கு, பாசன வசதிக்காக, ஹைட்ரோபவர் ஜென்ரேஷன் நீர் மின்சாரம், நீர்லேருந்து மின்சாரம் எடுக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு, வாட்டர் சப்ளை ஃபார் ட்ரிங்கிங் குடிநீர் திட்டத்துக்கு, குடிநீர் கொடுக்கறதுக்கு, இண்டஸ்ட்ரியலுக்கு, இண்டஸ்ட்ரியல்னா என்னது ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி பொருளா இது என்னது கம்பெனிஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வணிக ரீதியாக, கண்ட்ரோலிங் ஃப்ளட்ஸு இப்போ நிறைய வெள்ளம் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு, அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் மீன் பிடிக்கிற தளத்துக்கு, ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன் கடற்பயணம் இதெல்லாம் போகிறதுக்கு. ஸோ இதை கல்லாக தான் அந்த டேம் கட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ ஜென்ரலி மெஜாரிட்டி ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் இரிகேஷன் ஹைட்ரோபவர் விச் ஆர் தி மேஜர் எய்ம்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸோ ஜென்ரலாக என்ன மெஜாரிட்டி என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து என்னது இரிகேஷன் பாசன வசதிக்காக வேளாண்மைக்கு, இன்னொன்று வந்து ஹைட்ரோபவர், ஹைட்ரோபவர் மீன்ஸ் நீர் மின்சாரம். ஸோ இது ரெண்டுக்காக தான் மேஜர் எய்ம் சொல்லிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்டு, ரைட்டு. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா, திஸ் ஹாஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் டு கெட் மோர் ப்ரொடக்ஷன் பை யூசிங் வாட்டர் சேவிங் அண்ட் கன்சர்வேஷன் டெக்னாலஜிஸ். ஸோ இது ஒரு யோஜனா கொண்டு வந்திருக்காங்க, ஒரு திட்டம், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்றது வாட்டரை எப்படி சேவ் பண்ணுறது, அதை எப்படி கன்சர்வ் பண்ணுறது, ஓகேங்களா, அதை என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டமாகவே நம்மளோட மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு, ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ரைட்டு. அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள், ஃபாடர் ஃபார் கேட்டில், ஃபைபர் அண்ட் மெனி அதர் டிசைர்ட் ப்ராடக்ட்ஸ் பை தி கல்டிவேஷன் ஆஃப் சர்டன் பிளான்ட்ஸ் அண்ட் த ரேசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள். முதல்ல விவசாயம் எதுக்கு, மனுஷனுக்கு சாப்பாடு உணவுக்காக, அடுத்து ஃபாடர் ஃபார் கேட்டில், கேட்டில்னா என்னது கால்நடைகளுக்கு தீவனம், ஓகேங்களா, மாட்டு தீவனம், மாட்டு தீவனம் அந்த மாதிரிலாம் இருக்குல்லீங்களா, ஸோ கால்நடைகளுக்கு தீவனம், ஃபைபர் அண்ட் மெனி அதர் டிசைர்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபைபர்னா என்னது இழை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தணல்லாம் ஃபைபர் தானே, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைர்ட் ப்ராடக்ட்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு, கல்டிவேட் பண்ணுறதுனா விவசாயம் பண்ணுறதுக்கு, certain plants and the raising of domesticated animals வீட்டில் வளர்க்குற பிராணிகள், பண்ணை வச்சு வளர்க்குறோம் இல்லைங்களா அதெல்லாம் தான் லைஃப் ஸ்டாக்னு சொல்வோம், ஓகே. டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் டிட்டர்மைன்ட் பை அ செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ சில ஃபேக்டர்ஸாக இதை வச்சு என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், முதல்ல ஃபிசிக்கலாக என்னென்ன, relief climate and soil, institutional factors, size of farm holdings, land tenure and land reforms, infrastructural factors, irrigation, power, transport, credit, market, insurance and storage facilities, technological factors, high yielding varieties of seeds, chemical fertilizers, insecticides and machinery. So enna solranga nu puriyudhingala, சில செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது, காரணிகள் இதெல்லாம் தான் அக்ரிகல்ச்சரை டிட்டர்மைன் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன செட் ஆஃப், ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஃப் கிளைமேட் அண்ட் சாயில், வானை எப்படி, மண் எப்படி இருக்குது, வானிலை எப்படி இருக்குது, அந்த அந்த இடத்துல உள்ள ரிலீஃப்னா என்ன சொல்கிறது, அந்த பிளெயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி மீனிங். இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், என்னென்ன இன்ஸ்டிடியூஷனல்னா சைஸ் ஆஃப் ஃபார்ம் ஹோல்டிங், இப்போ நான் ஒரு ஃபார்ம் போட போகிறேன், ஒரு பண்ணை போட போகிறேன்னா அதோட சைஸு, லேண்ட் டெனுவர் எவ்வளோ நாளைக்கு அந்த நிலத்தில் நம்மளால் அதை வைக்க முடியும்,
அடுத்து லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அந்த லேண்ட வேற மாதிரி என்ன ரீஃபார்ம் பண்ண முடியும் சோ இதெல்லாம் ஒரு டிட்டர்மினேஷன் ஓகேங்களா அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல்னா உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரிகேஷன் பாசன வசதி பவர் என்னது கரண்ட் டிரான்ஸ்போர்ட் கிரெடிட் மார்க்கெட்டு இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ ஒரு நான் ஒன்றும் ஒரு பண்ணை போடுறேன் ஒரு நிலத்தில் விவசாயம் பண்ணுறேன்னா அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு அங்கே ஸ்டோர் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் ஹை ஈல்டிங்னா என்ன நல்ல மரபணு விதைகள்லாம் வேணும் நல்ல வெரைட்டிஸில் இருக்கணும் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் உரங்கள் தேவை இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு என்னது பூச்சிக்கொல்லிகள் மிஷினரிஸ் அப்போ அதுக்கெல்லாம் என்ன வேணும் மிஷினரிஸ் வேணும் உழறத்துக்கு மிஷின் வேணும் களை எடுக்கிறதுக்கு மிஷின் வேணும் வீடிங் மிஷின் எல்லாமே இப்போ மிஷினரிஸ் ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணி தான் ஒரு அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ண முடியுன்றாங்க நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் ஏ கன்சிடரபிள் ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் இந்த கண்ட்ரி ப்ராக்டிஸ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன ஃபார்மிங் இருக்குன்னா முதல்ல வந்து சப்சிஸ்டன்ஸ் பார்க்குறோம் ஒரு கன்சிடரபிள் ப்ரப்போர்ஷனில் அப்படின்னா என்ன ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் நிறைய பேர்னே சொல்லலாம் வந்து எதை பண்ணுறாங்கன்றாங்க இந்த சப்சிஸ்டன்ஸ் தான் பண்ணுறாங்கன்றாங்க என்ன இதில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபார்மர்ஸ் க்ரோ க்ராப்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கன்சியூம்ஸ் ஆல்மோஸ்ட் த என்டையர் ஃபார்ம் ப்ரொடியூஸ் வித் லிட்டில் சர்ப்ளஸ் டு செல் இன் த மார்க்கெட் இதுதான் நடக்குது என்ன நடக்குதுன்னா ஃபார்மர்ஸ் க்ரோ க்ராப்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக சேர்ந்து என்ன பண்ணுறது விவசாயம் பண்ணுறது அதை வந்து அவங்களே கன்சியூம் பண்ணிப்பாங்க அவங்களோட தேவைக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதை என்ன பண்ணுவாங்க லிட்டில் சர்ப்ளஸ் டு செல் இந்த மார்க்கெட் அப்படின்னா என்ன கொஞ்சம் இருக்கிற அதிகமாக இருக்கிறதுல கொஞ்சத்தை தான் மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுவாங்க மீதி வந்து அவங்களோட ஓன் கன்சியூமுக்கு தான் புரியுதா நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிவன் டு ஃபுட் க்ராப்ஸ் இன் அடிஷன் டு த ஃபுட் க்ராப்ஸ் சுகர் கேன் ஆயில் சீட்ஸ் காட்டன் ஜூட் அண்ட் டொபாக்கோ ஆர் ஆல்சோ கல்டிவேட்டட் எதுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா அப்படின்னா ஃபுட் க்ராப்ஸுக்கு தான் உணவு பயிர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அதில் மெயினாக என்னென்னு பார்த்தோன்னா சுகர் கேன் கரும்பு ஆயில் சீட்ஸு காட்டனு ஜூட்டு டொபாக்கோ இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் மெத்தட் ரிசல்ட்ஸ் இன் லோ ப்ரொடக்டிவிட்டி ட்ரெடிஷ்னல்னா பரம்பரை பரம்பரையாக பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க தாத்தா ஒரு விவசாயம் பண்ணியிருப்பார் ஒரு பயிரை அதே இவங்களும் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறு அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு ஸோ இன்றைக்கி மழையே கிடையாது அன்றைக்கி மழை நிறையா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படி அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் எப்போது ட்ரெடிஷ்னலாக ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோன்னா புரிஞ்சுங்களா அடுத்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இது மட்டும் பார்த்துருவோம் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா திஸ் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் பெர்ஃபார்ம்டு பை ட்ரைபல் பீப்புள் இன் அ பீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஆஃப்டர் கிளியரிங் த ட்ரீஸ் த்ரூ ஃபெல்லிங் அண்ட் பேர்னிங் த ட்ரங்க்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் இது வந்து எங்கே நடக்குதான் பெர்ஃபார்ம் இன் தி ட்ரைபல் பீப்புள் மலைவாழ் மக்கள் நான் செய்கிறது தான் இந்த ஷிஃப்டிங்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில் பீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டில் ஒரு சின்ன இடத்துல பண்ணுறது கிளியரிங் தி ட்ரீஸ் எல்லாம் எடுத்துட்டு பேர்னிங் த ட்ரங்க்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ட்ரங்க்ஸ்னால் என்னது அந்த இது தானே அதெல்லாம் அந்த மரத்தில் உள்ளதை கூட ட்ரங்க்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா கிளைகள் பிரான்ச்சஸ் அதில் இருக்கிற அந்த குச்சி குச்சி பெருசு பெருசாக இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் இது பண்ணுறாங்க ஒன்ஸ் த லேண்ட் இஸ் கிளியர்டு க்ராப்ஸ் ஆர் க்ரோன் ஃபார் 2 to 3 years அண்ட் த லேண்ட் வில் கெட் அபண்டன்ட் அஸ் தி ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில் டிக்ரீசஸ் ஸோ அந்த மரத்தெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு காடில் ஒரு சில இடத்த மரத்தெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு க்ராப்ஸ் என்ன பண்ணுறாங்க விளைவிக்கிறாங்களா 3 to 2 years போல் அப்போ அந்த லேண்ட் என்ன ஆகிடும்னா வில் கெட் அபண்டன்ட் அஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில் டிக்ரீசஸ் மண்ணோட தன்மை என்ன ஆயிடும்னா குறைஞ்சிருதுன்றாங்க மண் வளம் குறைஞ்சிருன்றாங்க த ஃபார்மர்ஸ் தென் மூவ் டு நியூ ஏரியா ஸோ ஒரு 2-3 years அங்கே பயிர் பண்ணிட்டு மண் வளம் குறைஞ்சிரும் ஸோ இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க திஸ் இஸ் கால் ஷிஃப்டிங் இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க ஓகேங்களா ரைட்டு இந்த மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவாங்கன்றாங்க தே கல்டிவேட் சம் கிரெயின்ஸ் அண்ட் வெஜிடபிள் கிராப்ஸ் யூசிங் த மேனுவல் லேபர் மேனுவல் லேபர்னா என்ன அவங்களாவே வேலை பார்த்துக்கிறது மேனுவல் லேபர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் இதைத்தான் என்ன சொல்கிறாங்க ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் இது எதில் வருது ஷிஃப்டிங்கில் வருது ஷிஃப்ட் ஃபார்மிங்கில் வருது இந்த இதை மட்டும் பார்த்துருவோம் இந்த ரிவர் வேலி ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதில் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு பார்க்குறோம் தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் இது எந்த ரிவர்லனா தாமோதர் ரிவர் இது எங்கே எந்த ஸ்டேட் இதனால் பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஜார்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் தாமோதர்னால அடுத்து பக்ரானங்கல் ப்ராஜெக்ட் இதுதான் ஹையஸ்ட் கிராவிட்டி டேமா உயர்ந்த அணைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா
இது எந்த ஆற்றின் நதிக்கரையிலனா சட்லஜ் இதனால எந்தெந்த ஸ்டேட்ஸ் பெனிஃபிட் கிடைக்குதுன்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் அடுத்து ஹிராகுட் இது வந்து லாங்கஸ்ட் டேம் டேம்னு சொல்லுவாங்க நீளமான டேம் ஓகேங்களா உலகத்திலே ஆமா இது எந்த நதிக்கரைனா மகாநதி இது யார் இதனால பயன்பெற போறாங்கன்னா ஒரிசா அடுத்து கோசி கோசின்றது கோசி யாரு இது எந்த ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா பீகாருக்கும் நேபாளுக்கும் இதனால யூஸா இருக்கு அடுத்து துங்கபத்ரா துங்கபத்ரான்றது துங்கபத்ரா நதி தான் எங்க யார் பயன்பெறாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா டெகிரி டெகிரி அணை அப்படின்றது பாகிரதி இது வந்து கங்கைன்னு நினைக்கிறேன் உத்தரகாண்ட் ஆமா ஓகேங்களா அடுத்து சம்பல் சம்பல் வேலி ப்ராஜெக்ட் வந்து சம்பல் ஆறு தான் ராஜஸ்தானும் மத்திய பிரதேஷும் இதனால பெனிஃபிஷியரியா இருக்காங்க அடுத்து நாகார்ஜுனா நாகார்ஜுனா கிருஷ்ணா ஆப்வியஸ்லி நாகார்ஜுனால எங்க தான் வரும் ஆந்திர பிரதேஷ் தான் ஓகேங்களா அடுத்து சர்தார் சரோவர் இது நமக்கு தெரியும் குஜராத்ல நர்மதா நதிக்கரையில இந்த ஒரு இது கூட கட்டினாங்க பாத்தீங்களா ஸ்டாச்சு உயரமான ஸ்டாச்சு சர்தார் அந்த அந்த நதிக்கரையில வந்த ப்ராஜெக்ட் இது இது இதனால யாருன்னு கேட்டா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இவங்க எல்லாம் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அடுத்து இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட் இது சட்லஜ் நதிக்கரையில இதனால யாருக்கு வந்து பெனிஃபிஷியரின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அடுத்து மேட்டூர் மேட்டூர்னா யாரு நம்ம தமிழ்நாடு அப்ப எங்க இருக்கு நதி காவேரியில சோ இது ஒன் வேர்ட்ல கேட்கலாம் வெரி இம்பார்ட்டன்ட் இதை பாத்துக்கோங்க எந்த நதிக்கரையில என்ன ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட் வந்து இதனால பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கோ ஓகேங்களா சோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷீசா அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ